தளபதி விஜய் அதுக்கப்புறம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிப்பில் டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் வெளியாகியிருக்கிற படந்தாங்க மாஸ்டர் இந்த படம் பதிமூணாம் தேதி பொங்கல் அன்னைக்கு இந்த படம் மாஸ்டர் ரசிகர்கள பெற்று பெரிய வசூல் சாதனை படித்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இரநூறு கோடி வசூலை செஞ்சிருக்கிறதாகவும் படக்குழுவினர் கூறப்படுறாங்க இந்த நிலையில் பார்த்துட்டிங்கன்னா மாஸ்டர் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியின் போது ஏற்பட்ட விபத்து குறித்து ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியே இருக்கு ஆமாங்க மாஸ்டர் படத்தில் விஜய் அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா வரும் கார் ஸ்டண்ட் காட்சியில் தளபதி விஜய்க்கு காலில் அடிபட்டிருக்கு மாமா மாஸ்டர் படத்தோட கிளைமேக்ஸ் சீனில் ரொம்பவும் கஷ்டப்பட்டு எஃபர்ட் எடுத்து பண்ணதனால விஜய்க்கு அந்த இடத்துல அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி படக்குழுவினர் தெரிவிச்சிருக்கிறாங்க கிளைமேக்ஸ் காட்சியில் கார் ஸ்டண்ட் சீனில் வழியோட கால்ல அதிகமாக இருக்கிறதுனால அமைதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் அமைஞ்சிருக்கிறாருங்க விஜய் அதுக்கப்புறம் இயக்குனர் படக்குழு விசாரித்ததை அடுத்து அந்த காட்சியை வழியோடு முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துருக்கிறாங்க பொதுவாகவே சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகை நடிகைகள் அவங்களுடைய படம் நல்லா வெற்றியடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தில் எவ்வளவு முக்கியமான சீன் இருந்தாலும் இல்லை எவ்வளவு ரொம்பவும் மோசமான சீன் இருந்தாலும் கூட அதை ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த சீனை நடித்து கொடுத்து முடிச்சிடுவாங்க அதுதான் அவங்களுடைய அந்த படத்துக்கான வெற்றியாக அமைஞ்சிடுது அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி அப்படின்னு பல மொழிகளில் நடிக்கிற நடிகை நடிகைகள் அவங்களுடைய படம் நல்லா வெற்றி அடையணும் மக்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்திலையும் நல்லா ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுடைய சண்டை காட்சிகளையும் அதுக்கப்புறம் சில கஷ்டமான காட்சிகளையும் அவங்க எடுத்து நடிக்கிறதன் காரணமாக அவங்களுக்கு ஒரு சில விபத்துகளும் ஏற்படுவதுண்டுங்க தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட நடிகர் நடிகைகளுக்கு இந்த மாதிரியான விபத்துகள் நிறையவே நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கூட பார்த்துட்டிங்கன்னா பொன்னியின் செல்வன் படப்பிடிப்புக்காக நடிகர் கார்த்தி அவங்களுக்கு குதிரையில் ஏறும்போது அவங்களுக்கும் ஏபத் ஏற்பட்டிருக்கு உண்டுங்க அதே மாதிரி தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட நடிகர் நடிகைகளுக்கு இந்த மாதிரியான விபத்துகள் ஏற்படுவது ரொம்பவும் சகஜமாகவே தான் இருந்து வந்துகிட்டு இருக்குது அவங்களுடைய படம் நல்லா வெற்றி அடையணும் அவங்களுடைய படத்தில் எந்த ஒரு கோளாறும் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ரசிகள் நல்லா விரும்பணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய நடிகை நடிகைகள் அதாவது சினிமாவில் இப்போ முன்னணியா இருக்கிற நடிகர் நடிகைகள் அவங்களுடைய படம் வெற்றியடையணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அந்த சீனை நடிச்சு கொடுக்குறாங்க அதே மாதிரிதாங்க தலை அஜித்துக்கும் சொல்லலாம் இவரும் பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கும் முதுகில் பிரச்சனைகள் இருக்கு இருந்தாலும் சண்டைக்காட்சிகள் அப்படின்னு வரும்போது பைக் ஸ்டண்ட் இந்த மாதிரியான சீன்களில் வரும்போது அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நடிக்க வேண்டியதாக இருக்கு வலிமை படத்தில் கூட அவர் இப்போ ரீசண்டாக நடிச்சிட்டு இருக்கிறாருங்க அந்த படத்துலேயும் இவர் ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து தான் அந்த படத்துலையெல்லாம் நடிச்சுட்டு இருக்கிறாரு பைக் சீன் பைக் ஸ்டண்ட் இந்த மாதிரியான சீன்களை அவர் ரொம்பவும் கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு தான் ஒவ்வொரு சீனும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு வந்தோம் இருக்கிறாங்க இந்த நிலையில் நடிகர் விஜய்க்கு மாஸ்டர் படத்தில் கிளைமேக்ஸ் சீனில் வரும்போது அவருக்கு காலில் அடிபட்டதனை அடுத்து ரசிகர்கள் நிறைய பேர் என்னாச்சு அப்படின்னு நிறைய பேர் கேள்விகளையும் எழுப்பிட்டு வந்தோம் இருக்கிறாங்க நீங்கள் விஜய் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி நடித்து வெளியான மாஸ்டர் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த படம் எந்தளவுக்கு இருக்குது அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்